வணக்கம் நேர்களே, நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். அம்பிகையானவள் தன் பக்தனுக்கு நிகழ்த்திய அற்புதத்தை பற்றி தான் நாம் இன்று தெரிந்து கொள்ளப் போகிறோம். சோழ நாட்டின் காவிரி கரையில் அமைந்த சிவஸ்தலம் திருக்கடையூர். இந்த திருக்கடையூர் சிவஸ்தலம் மயிலாடுதுறையில் இருந்து நாகப்பட்டினம் செல்லும் வழியில் 26 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இங்கு வாழ்ந்து வந்த சுப்பிரமணியம் என்னும் அபிராமி பட்டர் சாக்த வழிபாட்டில் ஈடுபாடு கொண்டிருந்தார். ஒளி வடிவில் அம்பிகையை தரிசிக்கும் பேறு பெற்றவர் இவர். இவரது தெய்வீக அனுபவத்தை உணராதவர்கள் இவரை பித்தர் என வசைப்பாடினர். இவரது காலத்தில் தஞ்சாவூரை தலைநகரமாக கொண்டு முதலாம் சரபோஜி மகாராஜா ஆட்சி செய்து வந்தார். மன்னர் ஒருநாள் தை அமாவாசை அன்று சுவாமி தரிசனத்திற்காக திருக்கடையூர் கோயிலுக்கு வந்தார். அப்போது அபிராமி பட்டர் தியானத்தில் ஆழ்ந்திருந்தார். மன்னரின் வருகையை கூட கவனிக்காமல் தியானத்தில் இருந்த பட்டரை கண்டு, இவர் யார் என கேட்டார் மன்னர். அங்கிருந்தவர்கள் இவர் ஒரு பித்தர் என வீண் பழி சுமத்தினர். ஆனால் மன்னர் நம்பவில்லை. தரிசனம் முடித்து திரும்பும் போது பட்டரே, இன்று என்ன திதி என கேட்டார். பக்தி பரவசத்தில் ஆழ்ந்திருந்த அபிராமி பட்டர் இன்று பௌர்ணமி என பதிலளித்தார். மன்னர் சென்ற பின்னர் சிறிது நேரம் கழித்து தியானத்தை விட்டு எழுந்த பட்டர் நடந்ததை அறிந்து வருந்தினார். ஊர் பழிப்பதை போல தானும் தவறாக நடந்து கொண்டதை எண்ணி மிகவும் வருந்தினார். பழியில் இருந்து காப்பாற்ற வேண்டும் என அம்பிகையை வேண்டினார். அபிராமி சந்நிதியின் முன் ஆழமான குழியை வெட்டி அதில் விறகை அடுக்கி நெருப்பு மூட்டினார். அதற்கு மேல் ஒரு விட்டமும் 100 கயிறுகளால் ஆன உரியையும் கட்டி அமர்ந்து கொண்டார். அம்பிகையின் அருள் கிடைக்காவிட்டால் உயிர் துறப்பேன் என சபதமிட்டு அபிராமி அந்தாதியை பாடத் தொடங்கினார். ஒவ்வொரு பாட்டின் இறுதியிலும் உரியின் ஒவ்வொரு கயிறையும் அறுத்து கொண்டே வந்தார். 79வது பாடலான விழிக்கே அருளுண்டு அபிராம வள்ளிக்கு, வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு, எமக்கவ் வழிக்கிடக்க பழிக்கே சுழன்று வெம்பாவங்களே செய்து, பாழ்நரக குழிக்கே அழுந்தும் கயவர் தம்மோடென்ன கூட்டணியே என பாடியபோது தனது தாடங்கம் எனும் காதணியை கழற்றி வானில் தவழச் செய்தாள் அபிராமி. அது வானில் பௌர்ணமி நிலவாக பிரகாசித்தது. அப்போது, பட்டரே, நீர் வாய் தவறி சொன்னாலும் அதையே உண்மை என நிரூபித்து விட்டேன். பாடலை தொடர்ந்து பாடுக என அபிராமி ஆணையிட்டாள். இந்த 100 பாடல்கள் தொகுப்பு அபிராமி அந்தாதி என பெயர் பெற்றது. மகிழ்ச்சியடைந்த சரபோஜி மகாராஜா ஏராளமான பொன் பொருளை அபிராமி பட்டருக்கு மானியமாக வழங்கினார். திருக்கடையூர் அபிராமி அன்னையின் திருவடி சரணம்.